ஐபிஎல் 2021 ஃபைனல்ல டாஸ் ஜெயிச்சு சேசிங் பண்ற அன்னைக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டாஸையும் தோத்துச்சு. அதே நேரம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி மிகப்பெரிய டார்கெட் வச்சு கேகேஆரையும் சுருட்டி நான்காவது முறையா சாம்பியன் பட்டத்தையும் விட்டுருச்சு. அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற ஐந்து முக்கியமான காரணங்கள் என்ன? முதலாவதா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஓபனர் ருத்ராஜ் கெய்க்வாத் ஃபேப் டுப்ளிசிஸ். இந்த சீசன் முழுவதுமே சிறந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அவங்க 600 ரன்களுக்கு மேல இந்த தொடர்ல விளாசிருக்காங்க. இந்த ஓவர்லயும் 50 ரன்களுக்கு மேல பவர் பிளேலயே கடந்த சிஎஸ்கேவோட ஓபனர்ஸ் முதல் விக்கெட்டுக்கு 61 ரன்கள் சேர்த்தாங்க. அந்த அடித்தளம் அப்படின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை எட்ட உதவியா இருந்துச்சு. இரண்டாவதா, ஒன் டவுன்ல உள்ளார வந்த ராபின் உத்தப்பா. இந்த தொடர்ல பெரும்பாலும் மூன்றாவது வீரரா மோய் அலி கரம்பரங்க, சுரேஷ் ரெய்னாவுக்கு பதிலா டீம் குள்ளாரா வரவழைக்கப்பட்ட ராபின் உத்தப்பா கடைசி இரண்டு போட்டிகள்ல ஒன் டவுன் பிளேஸ்ல மூணாவது வீரரா களமிறக்கப்பட்டாரு. குவாலிஃபயர் ஒன்ல 50+ ரன், ஃபைனல்ல வெறும் 15 பந்துகள்ல 31 ரன். இவரை மூன்றாவது வீரரா பேட்டிங் அனுப்பினதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மூணாவதா, கேகேஆரோட ஸ்ட்ரென்தே அவங்களுடைய ஸ்பின்னர் ஷகிப் லசன், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இந்த மூணு பவுலர்களும் போடக்கூடிய ஓவர்ல சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் எப்படி விளையாட போறாங்க அப்படின்றதான் இன்றைய மேட்சை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில சகிப் லசனோட 3 ஓவர்கள்ல 33 ரன், எக்கனாமியோ 11. அதே நேரம் வருண் சக்கரவர்த்தியோட 4 ஓவர்கள்ல 38 ரன்கள், எக்கனாமி 9.5. அடுத்ததா, சுனில் நரேன் போட்ட 4 ஓவர்கள்ல 26 ரன்கள் அடிச்சு 2 விக்கெட்டுகளை இழந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட ஸ்பின்னர்ஸ் செட்டில் ஆகவே விடாம அடிச்சு மிடில் ஓவர்ஸ்ல சிஎஸ்கேவை அவங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்ஸ்மேன் உருவாக்குனாங்க. அதுதான் இந்த கேமோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான்காவதா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஓபனர் சுப்மன் கில் 50, வெங்கடேஷ் ஐயர் 50. 11 ஓவர்களுக்குள்ளாவே 90 ரன்களை கடந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெற்றி இலக்க நோக்கி சென்று கொண்டிருந்தப்ப எந்த விதமான பதட்டமுமே இல்லாம பவுலிங் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பவுலர்ஸ் ஒரு விக்கெட் விழுந்தா மேட்ச் நம்ம கைக்கு திரும்பிடும் அப்படின்றத நம்பினாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே தான் 11வது ஓவர்ல ஷர்துல் தாகூர் வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட் எடுக்க, அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்ஸ்மேனோட விக்கெட் எல்லாம் சீட்டு கட்டு போல தெரிஞ்சிச்சு. ஒரு கட்டத்துல 91-0 அப்படின்னு இருந்த ஸ்கோர் 125-8 அப்படின்னு மாறிட்டு. ஐந்தாவதா, இந்த மேட்ச்ல பெரிய கான்ட்ரிபியூஷனே கொடுக்காத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா. பேட்டிங்ல அவருக்கு களமிறங்கும் வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னாலும் ஃபீல்டிங்ல 2 கேட்ச், பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தேவையான பிரேக் த்ரூவையும் ரன்களை கட்டுப்படுத்த மற்றும் பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆக்க தேவையான கேட்சையும் பிடித்து சென்னை அணி வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு சைலண்ட் காரணமாக அமைந்தார் ரவீந்திர ஜடேஜா. இப்படி இந்த 5 காரணங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4வது முறையாக கோப்பையை வெல்ல முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட வீரர்கள் 11 பேருமே ஒரே அணியாக இணைந்து விளையாண்டது தான் அவங்களால 4வது முறையாக ட்ரோஃபியை லிஃப்ட் பண்ண முடியறதுக்கான முக்கியமான காரணம். Thank you.